வால்டர் வெற்றிவேல் இது ஒரு பெரிய உலகத்தை காப்பாத்தணும். என்ன ஹீரோ இவரு? யா காஃபி எடுத்துக்கங்க. இருக்கட்டும் தம்பி. இந்த வருஷம் திருவிழாவை நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். நம்ம கோயில் நிர்வாகம் மட்டும் இல்ல, ஊர்க்காரங்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் நம்ம ஊருக்கு வந்ததே அம்மாவை சரி பண்ணி கூட்டிட்டு போகதான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அம்மாவ அந்த எல்லை அம்மனே சரி பண்ணி கொடுப்பா, அவளை முழுசா நம்புங்க. ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போனாலும் நம்ம ஊர் தெய்வம் தாங்க நமக்கு துணை. அதுவும் இது நம்ம இல்லையம்மன். அவளை தாண்டி எதுவும் ஊருக்குள்ள வராது, ஊரை தாண்டி போகாது. அதே மாதிரி அம்மனை பத்தி பேசினா பேசிட்டே போலாம் தம்பி. நம்ம அம்மாவை ஆயிரம் தடவை பார்க்கலாம், ஆனா அந்த அம்மா ஒரு தடவை நம்மளை பார்த்தா போதும் தம்பி, நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துடும். திருஞான சம்பந்த ஐயா வாரிசு நீங்க தான், அதனால மறுக்காம பண்ணி கொடுக்கணும். தம்பி உங்களுக்கு உரிமை இருக்கு, விட்டு கொடுக்காம சரின்னு சம்மதம் சொல்லுங்க. ஊர் மரியாதை பண்ணி எல்லாரும் உங்க பின்னாடி வர தயாரா இருக்காங்க. கண்டிப்பா அவர் உரிமையை விட்டு கொடுக்காம பொறுப்பா பண்ணி கொடுப்பாரு. நீங்க எல்லாரும் ஒத்துமையா அவர் கூட நின்னா மட்டும் போதும். தம்பி நீங்களும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்க. சரிங்க, நல்லபடியா பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. தலைவரே, ஊர் கூட்டம் போட்டு தம்பி தான் திருவிழாவை எடுத்து நடத்த போறதா சொல்லிடுங்க. அப்புறம் அம்மனுக்கு பூஜை பண்ணி தம்பிக்கு ஊர் மரியாதை எல்லாம் கொடுத்துடலாம். பெரிய வீட்டு வாரிசு மறுபடியும் கோயில் காரியத்துக்கு வர்றது நல்ல விஷயம். இருங்க, முத்தையா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். தர்மகர்த்தா வாங்க. சரி. என்ன தலைவரே, நீங்க போட்ட கோட்டை நீங்களே தாண்டி வர்றீங்க? புரியலையா? புரியாட்டி பரவாயில்ல. ஆமா, எல்லாம் அங்க பேசி முடிச்சிட்டு கடைசியா என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்க? பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் கூடி முடிவெடுத்திருக்காங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம ஊர்ல நடக்கிற திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இப்போ சம்பிரதாயத்துக்காக எங்க கிட்ட சொல்ல வந்திருக்கீங்க? ஒண்ணு தேவையில்லைங்க, நீங்க முடி பண்ணி நீங்களே போய் நடத்துங்க, போங்க. அவங்களை ஏண்டி கோவிச்சுக்கிற? அவங்களுக்கு நம்மள பெருசா தெரியல, நம்மள பெருசா தெரிய வச்சிருவோம். தர்மகர்த்தா தகவல் சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. முத்தையா மறுபடியும் சொல்றேன், மனசுல எதையும் வச்சுக்க வேண்டாம். இது ஊரோட முடிவு, கோயில் திருவிழால வந்து கண்டிப்பா கலந்துக்குங்க. சரி, கிளம்புங்க. வர முத்தையா. போங்க போங்க போங்க. ஊரோட முடிவா? என் மரியாதையும் கௌரவத்தையும் குறைச்சு எதிரி கையில கொடுத்தது ஊரோட முடிவா? இந்த ஊருக்கு நான் முடிவு கட்டுறேன். பாட்டி வாங்க, பாட்டி விளையாடலாம் வாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா? இந்தாங்க பால் புடிங்க. நான் இங்கிருந்து பேட்டிங் ஆடுவேன், நீங்க பால் போடுங்க.
இங்கிருந்து நீங்க போடணும். சரியா? போட்ட மாதிரி போடுறீங்களா பாப்போம். புடிங்க புடிங்க பாட்டி. ஒழுங்கா போடுங்க பாட்டி. உங்க பாட்டி பால் எடுங்க. பால் இல்லையா பாட்டி? காணுமே, போட்டு பின்னாடி விழுந்திருக்கான் பாருங்க. வாங்க பாட்டி, என்னதுன்னு பார்க்கலாம். உள்ள மகனே, உன் அக்காவும் அவன் புருஷனும் ரொம்ப மோசமானவங்க. எப்போ வேணும்னாலும் இந்த வீட்டை ரெண்டாக பிரிச்சிருவாங்க. அப்போ மூத்தவளுக்கு மேற்பக்கம் கொடுப்பாங்க, உனக்கு கீழ்ப்பக்கம்தான் கிடைக்கும். அதனால அவளுக்கு தெரியாமல் ஓம் பாகத்தில் இந்த நகைகளை வைக்கிற உன் அம்மாவோட நகை சின்னத்தாய்க்கு தான் சேரணும். இது உன் அப்பாவோட ஆசை. இப்படிக்கு திருஞான சம்பந்தம்.